சுவையான யம்மியான பூண்டு குழம்பு ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெசிபி பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில். அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இது கிட்டத்தட்ட வந்து 50 கிராமுக்கு மேலே இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன், புளி வச்சுருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கு, நல்லெண்ணெய் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, கடுகு வெந்தயம் இருக்குது, ஒரு தக்காளி இதை வந்து அரைச்சிக்க போகிறேன் மிக்சியில் போட்டு, கருவேப்பிலை இருக்குது. இதில் எல்லா பொடியும் கலந்து போட்டிருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம். நீங்கள் வந்து சாம்பார் கூட்டு பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். கல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், கடா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான், எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் போட்டு சாப்பிட போகிறோம். சுட சுட பூண்டு குழம்பு எப்படி தயாரிக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த ஒரு தக்காளி வந்து ஜூஸ் மாதிரி அடித்து வச்சுக்கிட்டேன். கூட்டு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் ஆனால் எல்லாமே எனக்கிட்ட தனியாக அது இல்லாதனால கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எல்லாம் 1/2 ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் காரம் கொஞ்சம் மிளகாத்தூள் நிறைய போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சாச்சு. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 50 ml பக்கமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது. இது காய்ஞ்ச உடனே இந்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகும் வெந்தயம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை போட்டுட்டேன். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் சத்தம் தெரிக்கும், அதனால் கருவேப்பிலை போடுறதை நான் காமிக்கல. இப்போ வெங்காயம் போட்டுடலாம், பூண்டையும் போட்டுடலாம். இது கண்ணாடி மாதிரி வர வரலும் வதக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம பெருங்காயம் பவுடர் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் பத்தலினா மறுபடியும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்குற வரலும் கண்ணாடி மாதிரி வெங்காயம் வர வரலும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் மறுபடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன், நல்லா கண்ணாடி மாதிரி இன்னொகாய் வதங்கிடுச்சு, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு தக்காளி, அதை ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம கரண்டியில் கிளறும்போது பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு பிளேட் இப்படி வச்சுக்கிட்டோமா அது மேலே வந்து வச்சுக்கணும். சில பேர் கேஸ் மேலேயே வைப்பாங்க, அதுக்கு மேலேயே அதில் எல்லாம் எண்ணெய் ஆகிடும், அதனால் இப்போ வச்சுட்டோம், நமக்கு வசதியாக இருக்கும். கடைசியாக புளித்தண்ணி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். இறக்கும்போது ஒரு சின்ன வெள்ளத்துண்டு போட்டு இறக்கினா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளத்துண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், காரப்பொடி வேணாலும் மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கூட்டு பொடி வச்சுருக்கோம் இல்லையா, இதை குட்டிக்கலாம். இந்த குட்டி வாலி அழகாக இருக்குன்ட்டு வாங்கினு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதை கொட்டிடணும்.
பச்சை வாடை போகிற வரையிலும் இதிலையே வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் பற்றினா மறுபடியும் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்படியே பாருங்கள் எம்மியாக கலர் வந்துருச்சு. கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். இந்த எண்ணெய் ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வரும், பிரிஞ்சு வரும். அது வரலாம் இது வந்து வதங்கணும். மிளகாத்தூள் வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டதுனால மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு நல்ல மிளகா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோமா இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பூண்டு நல்லா வெந்து நம்ம ஃபஸ்ட்டு விட்ட நல்லெண்ணெய் பூரா மேலே நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி விட்டலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கடைசியை இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட போடலாம். நான் பாருங்கள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இறக்கும்போது போட்டுக்கலாம். மறுபடியும் கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போது இந்த கருவேப்பிலையை நம்ம அரைச்சி விட்டு கூட கருவேப்பிலை கொண்டு குழம்பு மாதிரி வைக்கலாம். அது ஒரு நாளைக்கு போடுறேன் நான் வீடியோவில். பாருங்கள் எம்மியாக இருக்குது. கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேம் வச்சு முன்னாடி வச்சுக்கிட்டோம். பாருங்கள் சூப்பராக எம்மியாக பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கிளர் கிளறி விட்டு கொஞ்சம் வெள்ளைப்பொடி போட்டு இறக்கிக்கணும். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இறக்குற சமயம் வந்துருச்சு. இந்த சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளைப்பொடி போட்டுக்கலாம். வெள்ளைப்பொடி இல்லைனால ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன் நான். இப்போ மறுபடியும் ஒரு கலந்து கலந்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. சூடு சாதத்தோடு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பூண்டு குழம்பு கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு வடமோ அப்பளமோ ஏதாவது வடையோ எது இருந்தாலும் வச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் லேண்ட் மேட் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய இன்னொரு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.